அனைத்து சாப்பாட்டு பிரியர்களுக்கும் அனைத்து சாப்பாடுறவங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து சீரக சம்பா மட்டன் பிரியாணி, பாய் வீட்டு கல்யாண கப்பு கறி. அதாவது பாய் வீட்டில் கல்யாணத்துக்கு மாதிரி கப்பில் கறி கொடுப்பாங்க. இது மாதிரி சதும்ப 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 அந்த கறி வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கப் இருக்குது. 2 முட்டை இருக்குது. சாப்பாடு எவ்வளோ இருக்குன்னு தெரியல, இது அளக்கல் நினைக்கிறேன். இன்னைக்கு சாப்பிட போகிறோன்னு போட்டி, இந்த கப்பு கறிக்கும் எனக்கும் தான் போட்டி. இன்னைக்கு பாய் வீட்டு கல்யாண ஸ்டைலில் மட்டன் கப்பு கறி செய்ய போகிறோம். அது கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு அதுலேயே கறி போட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு நல்லா கலக்கி விட்டு ஒரு 4-5 விசில் விட்டு கறியை அரை வேக்காடு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், குக்கரை மூடி ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். மட்டன் கப்பு கறி செய்யறதுக்கு சாப்பாட்டு மரச்சக்கை ஊத்திக்கலாம். கிராம்பு, ஏலக்காய், பட்டை, சின்ன வெங்காயம், மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், 4 பச்சை மிளகாய், தக்காளி, கொஞ்சம் இந்துப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, சீரகத்தூள், மல்லித்தூள், மட்டன் மசாலா, கரம் மசாலா. வேகிறதுக்கு மட்டன் வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் மசாலாலாம் வேகட்டும். இது கூடிய உருளைக்கிழங்கு போட்டு வேக விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கெலாம் பார்த்தீங்கன்னா முக்கால் தான் வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க கறி இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே தண்ணியோடையே கொட்டிக்கலாம். அப்படியே கலக்கி விட்டு ஒரு 10 நிமிஷம் வேகத்துல இறக்கி வைக்கலாம். அவ்வளோதான், பாய் வீட் கல்யாண மட்டன் கப் கறி ரெடி ஆயிடுச்சு. மூச்சு அரைஞ்சி பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். 5, 4, 3, 2, 1 ஸ்டார்ட். ஸ்டார்ட். குழம்பு இது, இந்த குழம்பு ஊற்றிக்கலாமா? ஆ, இதை ஊற்றிக்கலாம். என்ன, உருளைக்கிழங்க? ஆ, உருளைக்கிழங்கு. ஆ, இலக்கா. ஆ, கறி பொச பொசன்னு வந்து போச்சு. அப்படியே வாயில் போட்டு அப்படியே போயிட மாட்டேங்குது. நல்லா வந்துருச்சு. எலும்பு தனியாக கலந்துருச்சா? கப்பு கறி எப்படி இருக்கு? கப்பு கறி சூப்பராக இருக்குது. அப்படியே கலந்துருது. பிரியாணி பீஸும் நல்லா பல பழம் வந்து போச்சு. நல்லா தம் நிறைவேச்சிங்களா? லாலிபாப் நினைச்சா வெறும் கரு எலும்பு. எலும்பு வந்து போச்சு. கோழி ஒன்று வெளியே கத்திக்கிட்டே இருக்குது. இலக்கை அப்படியே போட்டுக்கலாம். முழு இலக்கா? முழு இலக்கா அப்படியே போட்டுக்கலாம். அதாவது ஆட்டுக்கறியில் புரதம் அதிகம், அதனால உருளைக்கிழங்கு அதுமா.
அவ்வளோதான் மஞ்சு வேஸ்ட். உங்கள் கப்பு கறி முடிச்சிருக்கேன். வேறு கழுது அப்படியா? எலும்புதா? எலும்பாயிருக்கு நல்லா வந்துச்சு. காரமாக கறி கறி சரி ஓகே. எனக்கு இந்த கப்பு கறி, சீரக சம்பா, மட்டன் பிரியாணி, முட்டை சாப்பிட்றதுக்கு 14 minutes 54 seconds 14:54 ஆச்சு. நீங்களும் வீட்டில் மாரி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஆனால் நல்லா வெந்திருந்தது, அதாவது பல்லு இல்லாத கூட அப்படியே விருத்து வச்சு உள்ள உடையணும், அந்தளவுக்கு நல்லா வெந்திருந்தது, சூப்பராக இருந்தது. ரைட்டு, இப்போ வந்து நான் எந்த இதை டிஎஸ்ஐ ஃபஸ்ட்டு குடிச்சிடறேன், குடிச்சிட அப்புறம் பேசுவோம். எல்லோரும் நீங்கள் குடிக்கிறதுனாக்க காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னே நைட்டு சாப்பிட்ட பின்னால் 4 மணி குடிங்க. நான் வந்து 4 மூணுலாம் எனக்கு பத்தாது. இது பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்லேயே வாங்கிக்கலாம், இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம். முடிஞ்சளவு நம்ம வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணிடுங்க, ஏன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ் ரொம்ப அதிகம் வரனால லேட் ஆகுது ரிப்ளை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும். அதேமாதிரி இப்போ ரீசெண்டாக ஒருத்தங்க ரிப்போர்ட் அனுப்பியிருந்தாங்க, நான் அவங்க 48 கழிச்சு கொலஸ்ட்ரால் செக்அப் பண்ண சொன்னேன். அவங்க முதல் நாள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணாங்க, அப்புறம் 25th பண்ணிட்டாங்க. 25th பண்ணிட்டு ரொம்ப நார்மல் ஆகிடுச்சு அப்படின்ட்டாருங்க. கொலஸ்ட்ராலுக்கு இந்த மருந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மருந்து இல்லை, உணவு திரும்ப மருந்துட்டேன். அதாவது இப்போ இதெல்லாம் நீங்கள் கேட்டதுபடி ஒன்றுனா தயார் பண்ணோம். அடுத்தபடியாக இந்த எண்ணெய் கொஞ்சம் நல்ல சுத்தமான செக்கு எண்ணெய், அதாவது கோல்டு ப்ரெஸ் ஆயில், கடலை எண்ணெய் கேட்டிருந்தனால இப்போ புதுசாக வந்து லான்ச் பண்ணிருக்கோம். வேணுங்கிறவ நம்மளுடைய வெப்சைட்டில் கூட வாங்கிக்கலாம், நேரடியாக வாங்கிக்கலாம். அந்த எண்ணெயோ எண்ணெய் ப்ரிப்பரேஷன் முழு வீடியோ இன்னும் 1 வாரம் இல்லை 2 வாரத்தில் வந்துடும். எண்ணெய்லாம் உண்மையிலே பாருங்கள் நல்லாவே இருக்கும். இந்த எண்ணெய் தான் நாங்கள் தயார் சமையல் பண்ணிட்டுருக்கோம். தேனுக்கான வீடியோவும் பார்த்தீங்கன்னா மார்ச் இல்லைனா ஏப்ரலில் உங்களுக்கு தேன் எப்படி தயாரிக்கும் போது நேராகவே எடுத்து கொடுக்குறோம் நாங்கள். ஆமாம், தேன் எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத நாங்கள் வீடியோவாக போட்டுறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து தேன் எடுக்கிற வீடியோவை போடவே இல்லை, உங்களுக்கு தேன் எங்கேருந்து வருதுன்னு நிறைய கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக போட்டுருவோம். அதாவது நான் திரும்பவும் சொல்கிறது என்னன்னாக்க, இந்த டைஜஸ்ட் சீக்ரெட் வந்து நீங்களே செஞ்சுக்கிங்க, வீட்லேயே செய்யுங்க, எப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்து செஞ்சுக்கிங்க. முடியாதவங்க மட்டும் நம்ம கிட்ட வாங்கிக்கங்க, செய்ய முடியாதவங்க மட்டும். இது வந்து மறுபடியும் சொல்கிறேன், கொலஸ்ட்ராலுக்கு சூப்பரான தீர்வு இது. அதே மாதிரி ஜீரணாகாதவங்களுக்கு அருமையான தீர்வு.
குழந்தைங்க சரியாக சாப்பிடலனாக்க ரெண்டு ரெண்டு மூடி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. ஜீரண ஆகல, நெஞ்சு கெரிப்பு, புளியப்பம், அஜீரண கோளாறு அப்படின்னாலும் இதை குடித்தா நல்லாயிடும். அதே மாதிரி ஃபேட்டி லிவர், கொலஸ்ட்ரால், இரத்த குழாய் அடைப்பு, ஹார்ட்டில் அந்த குழாயில் வந்து கொழுப்பு அடைப்புனாலும் இதை குடிச்சிங்கன்னா உடனே சரியாயிடும். இது வந்து 6 மாதம் குடிச்சிங்கன்னா உடம்புல இருக்கிற கொழுப்பு கட்டிகள் அங்கங்கேயும் இருக்கிறது எல்லாம் சுத்தமாக கரைச்சிடும், ஆப்ரேஷன் பண்ணாமலே கரைச்சிடும். இது வேணும்னாக்க நீங்கள் எங்கள் வெப்சைட்லேயும் வாங்கிக்கலாம், அல்லது நீங்களே தயார் பண்ணியும் குடிச்சிக்கலாம். மேற்படி இந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பாட்டு ராமன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். திரும்பவும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாப்பாட்டு ராமன். பாய் பாய்.